உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாரும் வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரையும் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம அநேக ஆதாரங்களை நம்ம பார்த்துக்கொண்டே வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாங்குவேஜஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொழிகள் எப்படி அநேக மொழிகள் பிரிவு இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஸோ இந்த மொழிகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதலாவது நம்ம அதே போல் நம்ம சயின்ஸை நான் வந்து நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ் தான் இருக்கிறதுலே பழமையான மொழி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வேதாகமம் கொடுக்கப்பட்டது எபிரேய மொழியில், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டது. சில சில புத்தகங்கள் வந்து அராமிக்கில் எழுதப்பட்டிருக்கு, தானியல் புத்தகங்கள்லாம் அராமிக்கில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஸோ நம்மளுடைய வேதாகமம் முதலாவது கொடுக்கப்பட்டது எபிரேய மொழியில் தான். மோசே 4-5 ஆகமங்களும் எழுதும்போது அவர் எபிரேய பாஷையில் தான் எழுதினாங்க. ஸோ நாம் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, வேதாகமத்தின் பிரகாரம் எபிரேயும் தான் முதலாவது துணை. ஏன்னா தேவன் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஆதியிலிருந்தே அவரை அநேக காரியங்களை வெளிப்படுத்தினதுனால அது எபிரேய மொழியாக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் பிலீவ் பண்ணுறோம். ஆனால் சரித்திரத்தில் பார்க்கும்போது, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கல்வெட்டுகள் எடுக்கும்போதும், பானை ஓடுகள் எடுக்கும்போதும், எழுத்துக்களை குறித்ததான ஆராய்ச்சிகள் எடுக்கும்போதும், பழமையான மொழிகளில் எது முதல்ல நிற்குது அப்படின்னா தமிழ் தான் முதல்ல நிற்குது. ஸோ தமிழ் தான் முதல் லாங்குவேஜாக இருக்குது. எபிரேயும் 6வது இடத்துல தான் இருக்குது. எபிரேயத்துக்கான நம்ம ஆதாரங்களை கிடைக்கும்போது, கல்வெட்டுகளையும் அந்த மொழி உருவானதுக்கான காரியங்கள், மொழி எழுதப்பட்டதற்கான காரியங்களை நம்ம தேடி எடுக்கும்போது, கண்டுபிடிக்கும்போது, அவைகள் 6வது இடத்துல தான் இருக்குது. ஸோ தமிழ் தான் முதல் இடத்துல இருக்கிறது. இந்தியாவில் கூட நம்ம நிறைய ஆராய்ச்சிகளை செய்யும் போது கூட 80% கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகளாக தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் தமிழ் வந்து பரவி இருக்குது. எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கிறதாக நிறைய அறிஞர்கள் ஆதாரங்கள் அதுக்காக சொல்லப்படுது. அது திராவிட மொழிகள் என்று அப்போது சொல்லுவாங்க. ஸோ தமிழ் மொழிக்கு திராவிட மொழிகள்னு அப்போது பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் நம்மளுக்கு எல்லாமே கண் முன்பாக இருக்குது. ஸோ எனக்குள்ள ஒரு ஆவல், இதை நான் கேட்கும்போது ஒரு தமிழனா எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு வந்தது. எப்படி அப்படின்னா, அந்த தமிழ் தான் முதல் மொழினா, இன்றைக்கி சரித்திர ஆதாரங்களில் தமிழ் முதலாவது இருக்குன்னா, எபிரேயுமே 6வதுல இருக்குதுன்னா, தமிழர்களாகிய நாம் எங்கேயோ வேதாகமத்தோடு கூட கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய தேடல்களில் வந்து தமிழ் சிறந்ததா எபிரேயும் சிறந்ததா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துட்டே வாங்க. சரித்திர பிரகாரமாக நம்மளுக்கு தமிழ் தான் முதலாவதாக இருக்குது, ஆனால் வேதாந்தத்தின் பிரகாரமாக நம்மளுக்கு எபிரேயும் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எது சிறந்த மொழி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம சரித்திரத்துக்குள்ளே வரும், நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வரும். நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் போட்டதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வேதாகமும் ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 6000 வருஷம் ஆகுது என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் ஆதாமிலிருந்து நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் இருந்த உலகமே வேறு. ஸோ நீங்கள் அது முதலாவது புரிஞ்சுக்கணும். அந்த உலகம், அந்த 1000-2000 வருஷம் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மனுஷர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நாகரிகம் வளர்ந்துருந்தது. ஸோ அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்துருந்ததை நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே. இன்றைக்கி எல்லோரும் தமிழ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து தமிழர்கள் எப்படி பரவி போனாங்க அப்படின்ற ஒரு தேடல் தான் இருக்குதே தவிர, நாம் வேதாந்த பிரகாரம் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஆரம்பத்துலேருந்து நம்ம வரப்போகிறோம். ஆரம்பத்துலேருந்து தமிழர்கள் எப்படி பரவி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா ரிசர்ச்சஸும் இப்படி இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்குது. பட் ஆனால் தமிழர்கள் இந்தியாவிலேருந்து இல்லை, அவங்க வந்து உலகம் முழுவதும் இருந்ததுக்கான நம்ம ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆதாமிலேருந்து நோவா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த உலகம் சூழ்நிலை வேறுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நிலப்பகுதிகள் அப்போது இருந்த சூழ்நிலை வேறு, எல்லா நிலப்பகுதிகளும் ஒன்றா இருந்தது. ஸோ அது ஆதாமோட காலத்துலேயே இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியாக இருக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் என்னவா இருக்குன்னா, நோவாவின் ஜலம் பிரளயத்துக்கு அப்புறம் தான் நிலப்பகுதிகள் பிரிந்து தனியாக உருமாறி ஆஸ்திரேலியா, ஏஷியன், ஸோ அமெரிக்கா, ஆஃப்ரிக்கான்னு சொல்லி அநேக காரியங்கள் பிரிந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ சரித்திரத்தில் நம்ம அவைகளை பார்க்க முடியும். கண்டங்கள் பிரிந்து 5 கண்டங்களாக மாறிச்சு. அப்போ எல்லாமே ஒரே கண்டமாக இருந்தது. எப்போது ஆதாமிலிருந்து நோவாவோட ஜலப்பிரளயத்து வரைக்கும் ஒரே கண்டமாக தான் இருந்தது. ஸோ ஒரே பாஷையுமாய் இருந்தது. ஸோ ஆதியாகமம் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியும், பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ பாஷைகளை இன்னும் பிரியல. நோவாவினோட காலத்தில் வரைக்கும், ஏன் பாபேல் கோபுரத்தை கட்டுற வரைக்குமே என்ன இல்லை, பாஷைகள் இன்னும் மாறலை, ஒரே பாஷை தான் இருந்தது. அது என்ன பாஷைன்னு நமக்கு தெரில. ஆனால் வேதத்தை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருமே நம்ம வந்து சொல்ல முடியும் என்னென்னு, எபிரேய பாஷை இருந்தது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் வேதாகமும் டைரெக்டாக நம்மளுக்கு சொல்லலை, ஆனால் என்ன பாஷை இருந்ததுன்னு நமக்கு தெரில. உலகம் முழுவதும் ஒரே பாஷை இருந்ததாக
வேதம் அதை முன்குறிக்கிது. சரி, இப்போது பாஷைகள் எப்படி பிரிந்தது? ஸோ எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பாபில் கோபுரத்தில் பாபில் கோபுரத்தை கட்டுறாங்க, தேவன் அந்த இடத்துல பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார்னு 11 அதிகாரத்தில் நம்ம முழுவதுமாக படிக்க முடியும். அநேக பாஷைகள் அந்த இடத்துல பிரிஞ்சு போச்சு. ஸோ பாஷைகள் வேறுபட்டதுனால அந்த இடத்துல ஜனங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல, அங்கே ஒரு பெரிய குழப்பம் உண்டாச்சு. ஆண்டவர் அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணி அநேகரை அந்த மொழியின் வாரியாக எல்லாருக்கும் பிரித்து விட்டாருன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வேதாந்தத்தை படிக்கும்போது நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, அந்த இடத்துல தான் என்ன உருவாச்சு, எபிரேயும் உருவாச்சு, அந்த இடத்துல தான் மலையாளம் உருவாச்சு, அந்த இடத்துல தான் தமிழ் உருவாச்சு, அந்த இடத்துல தான் ஹிந்தி உருவாச்சு, அந்த இடத்துல தான் மற்ற மொழிகள் உருவாச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்புகிறோம். உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா மொழிகளும் அந்த இடத்துல தான் உருவாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எப்போ நடந்தது? 4000 வருஷத்துக்கு முன்னாடி, நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துலேருந்து 4000 வருஷம் நோவாக்கு அப்புறம். டாக்டர் சுரேஷ் ராமச்சந்தர், இலங்கையில் இருக்கிற வேத ஆராய்ச்சியாளர், அவர் கொடுக்குற ஒரு இந்த பாஷைகளை குறித்ததான காரியத்தை டாக்டர் சுரேஷ் ராமச்சந்தர் என்கின்றவர் வேத ஆராய்ச்சியாளர் ஒரு பாயிண்ட்டை சொன்னார். ஸோ எனக்கு அது ஏற்புடையதாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, 11 அதிகாரத்தில் பாபில் கோபத்துலேருந்து பல பாஷைகள் பிரிந்ததா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைகள் பிரிந்ததாக நம்ம நம்புகிறோம் இல்லையா? அப்படி நடக்கலை. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு 3 பாஷைகள் தான் பிரிந்தது என்பதை அவர் சொல்கிறார். அந்த இடத்துல இருக்கும்பொழுது தேவன் 3 பாஷைகளை தான் பிரிக்கிறாரு. 3 பாஷைகள் தான் பல பாஷைகளை இந்த உலகத்தில் அது உருமாறி இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த இடத்துல 3 பாஷைகள் தான் பிரிஞ்சது அப்படின்றது. ஏன் 3 அப்படின்னா, நமக்கு அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தோம்னா, அதிகாரம் 10 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, நோவாவோட பிள்ளை ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா நோவாவோட பிள்ளைகளாகிய சேம், காம், யாபேத் என்கின்ற இந்த 3 பிள்ளைகளிலிருந்து தான் சந்ததிகள் பெறுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த 10 அதிகாரத்தில் தேவன் எப்படி அந்த சந்ததிகளை ஒரு தேசங்களாக மாற்றுறாரு என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த 3 பேரோட சந்ததிகள் தான் 3 பாஷைகளாக உலகம் முழுவதும் பிரிந்து போய் அவைகளிலிருந்து தான் பாஷைகள் பெருகினது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆல்ரெடி ஒரு பாஷை இருக்குது, அது எபிரேய பாஷை. அந்த பாஷையை ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சேம், காம், யாபேத் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு கூட்டம் அந்த பாஷையை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்தது, ஆண்டவர் மொழிகளை பிரிக்கும் போது ரெண்டாவதாக ஒருத்தர் வரல, ஒரு அந்த சந்ததிகள் முழுவதும் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அது வந்து அக்காடியன் லாங்குவேஜாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதாவது நம்ம மெசபட்டோமியா, சுமேரியன் நாகரிகம் இருக்கு இல்லையா. ஸோ ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஊர் தேசம், ஸோ அந்த தேசத்தில் பேசின சுமேரியன் லாங்குவேஜ் வந்து அக்காடியன் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் இருக்க வாய்ப்புண்டு. அடுத்ததாக 3வதாக பேசப்பட்ட மொழி வந்து தமிழாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கண்டுபிடிக்கும் போது தமிழ் பழமையான மொழியாக, அதாவது இன்றைக்கி இருக்கிற தமிழ் இல்லை, ஸோ அன்றைக்கு இருந்த தமிழ், 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த தமிழ். அது குறித்து தான் நிறைய ப்ரூஃபை நம்ம பார்க்க போகிறோம், வருகிற நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். கத்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில், இந்த வாரத்துக்குள்ளே ஒரு மியூசியம் போயிட்டு அந்த மியூசியமில் தமிழை குறித்து தானே ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். தமிழுக்கும் எபிரேயுக்கும் குறித்த ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். ஸோ இந்த நாளில் அந்த பாபில் கோபுரத்தாண்ட பிரிந்த மொழிகள் 3 மொழிகள் மட்டும்தான். ஒன்று எபிரேயம், ஒன்று அக்காடியனாக இருக்க வாய்ப்புண்டு, அடுத்தது தமிழாக இருக்க அதிக வாய்ப்புண்டு அப்படின்னு அவர், அந்த சுரேஷ் ராமச்சந்தர் வேத ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு கூற்று அந்த இடத்துல வைக்கிறார். ஸோ இது ஏற்புடையதாய் இருக்கிறது அப்படின்றத நான் நம்புகிறேன். பட் என்னோடய நம்பிக்கை என்னவாக இருக்குதுன்னா, இந்த விஷயத்தில் அப்படின்னா, ஸோ எபிரேயம் அந்த இடத்துல தோன்றியிருக்குது, ஓகே, அக்காடியன் அந்த இடத்துல தோன்றிக்கு, தமிழும் அந்த இடத்துல தோன்றிருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பேசின மொழி என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மொழி பேசியிருக்காங்க, அந்த மொழியிலிருந்து தான் இந்த மொழிகள் பிரிஞ்சிருக்கு, இந்த 3 மொழிகள் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் நம்புகிறேன். அது முன்னாடி இருந்த மொழியை பற்றி, அது எபிரேயன்றதை நான் கன்ஃபார்மாக சொல்லலை, அது தமிழாக இருக்கணுன்றதும் நான் கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ ஆனால் ஏதோ ஒரு மொழி இருக்குது, அதோடு கூட டைரக்ட் கனெக்ஷனாக எபிரேயம் இருக்குது. அந்த மூல மொழியிலிருந்து டைரெக்டாக தமிழ் வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மூல மொழியிலிருந்தான டைரெக்டாக அக்காடியன் லாங்குவேஜ் வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழர்களாகிய நாம் இந்த 3 பேர்லேருந்து தான், சேம், காம், யாபேத்லேருந்து தான், இந்த சேம், காம், யாபேத், இந்த 3 பேரோட நோவாவோட பிள்ளைகளிலிருந்து தான் தேசங்கள் உருவாச்சுன்றதை அவர் அந்த வேத ஆராய்ச்சியாளர் ஒரு கூற்று வைக்கிறார். அதாவது சேம்ன்றவர் தான் யூதர்களும் அரேபியர்களுமாக இருக்கிறாங்க, காம் என்கின்ற அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் ஏஷியன்ஸும் ஆப்ரிக்கன்ஸாகவும் இருக்கிறாங்க, அண்ட் சேம், காம், யாபேத் தான் ஈரோப்பியன்ஸ். ஸோ அந்த இடத்துல போய் அவங்க குடியேறினதாக அவர் நம்புகிறார்.
ஓகே. ஸோ சேம் காம் காம் தான் வந்து இண்டஸ் வேலி, நம்ம சிந்து சமவெளி, நம்ம இந்திய தேசத்தில் சிந்து சமவெளியில் வந்து தஞ்சமடைஞ்சு அங்கே ராஜ்யத்தை கட்டி அவர்கள் அங்கே வாழ்ந்ததாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ தமிழர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டவுடனே இவங்க இருந்து இந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க அப்படியே தமிழர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே தமிழர்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயுமே தமிழ் இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே எபிரேயம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த முதல் லாங்குவேஜுக்கான தாக்கம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அவர்கள் வந்து ஒரு சந்ததிகள் அங்கேருந்து வந்து சிந்து சமவெளியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்திய தேசத்தில். ஸோ குஜராத் பக்கத்தில் இருக்கிற அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அவர்கள் வந்து இந்த காமோட சந்ததிகள் தான் அங்கே வந்து தஞ்சமடைஞ்சு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் என்னென்னா, காமோட மொத்த சந்ததிகள் அங்கே வந்திருக்க மாட்டாங்க, அவர்கள் சிதறி போயிருப்பாங்க, உலகம் முழுவதும் சிதறி போயிருப்பாங்க. அதில் ஒரு பெரியவும் கூட்டமாக வந்து இண்டஸ் வேலியில் வந்து ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ மெசபட்டோமியா இருக்கும்பொழுதே, முதல் நாகரிகம் என்று சொல்லப்படுகிற மெசபட்டோமியா சுமேரிய நாகரிகம் இருக்கும்போதே இண்டஸ் வேலி இருந்திருக்கும், அவங்க இருக்கும்பொழுதே எகிப்து நாகரிகம் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறதையும், ஊர் தேசத்துலேருந்து மெசபட்டோமியாவிலேருந்து வெளியே வந்து அவர் ஊர் தேசத்துலேருந்து வெளியே வந்து எகிப்து தேசத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் இருக்கும்பொழுதே எகிப்து தேசம் ராஜ்யம் இருக்குது, ஆனால் வல்லரசாக இல்லை. ஸோ மெசபட்டோமியாவோட நாகரிகம் தான் வல்லரசாக இருக்குது. ஸோ மற்ற ராஜ்யங்களும் இருக்குது, எகிப்து நாகரிகமும் இருக்குது, சீனா நாகரிகமும் இருக்குது, நம்ம இண்டஸ் வேலி தமிழர்களுடைய நாகரிகமும் இருக்குது, ஆப்பிரிக்காலையும் ஜனங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துலேருந்து தான் லாங்குவேஜ், மூணு லாங்குவேஜ்லேருந்து தான் இவர்கள் சிதறி அங்காங்கே போகும்போது ஸோ அநேக மொழிகள் பிறக்க ஆரம்பிச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும்போதே தமிழர்களும் இங்கே சவுத் சைடும் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கான அந்த இடத்துல நம்ம கீழடி, ஆதிச்சநல்லூர், மற்ற காரியங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறான். அதுக்கான ஆதாரம் வேதாகமும் மறைமுகமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழோட தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஸோ லாங்குவேஜ் இப்படி தான் பிரிஞ்சு வந்தது. ஸோ வேதாகமும் நமக்கு இந்த லாங்குவேஜ் எப்படி பிரிஞ்சு வந்தது என்கின்ற ஆதாரத்தை மறைமுகமாக நமக்கு காட்டியிருக்கு. அதில் தமிழர்களும் அதில் இடம்பெற்றிருக்காங்க என்பது சந்தோஷமான செய்தி. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.